வணக்கம் நேயர்களே, இன்றைய நாள் 28ஆம் திகதி, வைகாசி மாதம், 2020ஆம் ஆண்டு, வியாழக்கிழமை. 12 ராசிகளுக்குமான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரரே, தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். மகிழ்ச்சியாக அமைதியாக இருங்கள். ரிஷப ராசிக்காரரே, இன்று சிறப்பான நாள். ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். உங்கள் சுய முன்னேற்றத்தில் வெற்றி காண்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள். மிதுன ராசிக்காரரே, இன்றைய நாள் சாதகமாக இல்லை என்றாலும் சிறிதளவு கடினம்தான் காணப்படும். நீங்கள் இன்றைய நாளை சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும். கடக ராசிக்காரரே, இன்று மன உளைச்சல் காணப்படும். இதனை போக்க இசைகளை கேட்டு மகிழுங்கள் அல்லது திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுங்கள். இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்காதீர்கள். சிம்ம ராசிக்காரரே, இன்று அதிக வலிமையும் உறுதியும் தேவை. உங்கள் கவனத்தை அதிகப்படுத்துங்கள். இன்று நீங்கள் தைரியத்துடன் இருக்க வேண்டும். கன்னிராசிக்காரரே, இன்று அனைத்து செயல்களும் சுமூகமாக நடக்கும். நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான முடிவுகளை சுயமாக எடுக்க வேண்டும். துலாம் ராசிக்காரரே, இன்று நம்பிக்கை நிறைந்து காணப்படும். தைரியமும் உறுதியும் வழிகாட்டும். அனைத்து விதத்திலும் வளர்ச்சி காணப்படும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரரே, இன்று அதிக நற்பலன்கள் கிடைக்காது. நம்பிக்கை எண்ணம் இருந்தால் செயல்கள் சிறப்பாக நடக்கும். இன்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். தனுசு ராசிக்காரரே, இன்று மன உளைச்சல் காணப்படும். இசையை கேட்பதன் மூலம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளலாம். பிரச்சனைகளை சமாளிக்கலாம். விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நட்பான அணுகுமுறை தேவை. மகர ராசிக்காரரே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். தொடர் முயற்சி மூலம் சுய வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இன்றைய நாளை பயன்படுத்துங்கள். பக்தி ஸ்லோகங்கள் படிப்பது நன்மை தரும். கும்ப ராசிக்காரரே, இன்று நீங்கள் துடிப்புடன் காணப்படுவீர்கள். உங்களிடம் உறுதியான அணுகுமுறை காணப்படும். எதிர்கால நன்மை கருதி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை அளிக்கும். மீன ராசிக்காரரே, நீங்கள் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். பலன்கள் தாமதமாக கிடைக்கும். இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். நன்றி.